ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மேங்கோ டிசைனர். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, பாவாடை தாவணியோட அந்த பாவாடை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு வந்து நமக்கு எத்தனை மீட்டர் கிளாத் வேணும்னா, 3 மீட்டர் கிளாத் வந்து நமக்கு போதுமானது, கரெக்டாக இருக்கும். ஹைட்டு நமக்கு என்ன தேவையோ அந்தளவுக்கு மட்டும் வச்சுட்டு மிச்சத்தை நம்ம கட் பண்ணி எடுத்துடணும். எனக்கு வந்து டோட்டல் ஹைட்டு வந்து 41.5 இன்ச் வேணும். அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, பெல்ட்டு வந்து நம்ம அட்டாச் பண்ணும்போது அது ஒரு இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்துடும். அதனால் அதை நம்ம மைனஸ் பண்ணிட்டு தான் நம்ம கீழே இருக்க இது வந்து கட் பண்ணணும். அதனால் நான் வந்து 40.5 இன்ச் எடுத்திருக்கேன், அதாவது 40.5 இன்ச் எடுத்திருக்கேன் கீழே. மிச்சத்தை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நம்ம என்ன தேவையோ அது மட்டும்தான் வச்சுக்கணும். ஒருவேளை ரொம்ப எக்ஸ்ட்ரா இருக்குன்னா நீங்கள் டக்கு பிடிக்கிறக்காக விட்டுட்டு கீழே வந்து டக் பிடிக்கணும். இதில் வந்து நம்ம டக்கு பிடிச்சா நல்லா இருக்காது, டிசைன் இருக்கனால. அதனால் நான் கரெக்டாக என்ன அளவு தேவையோ அது மட்டும்தான் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கரெக்டாக வந்து இதில் வந்து எவ்வளோ இருக்குன்னா 40.5 இன்ச் இருக்குது. இந்த 40.5 இன்ச் தான் இதில் எடுத்திருக்கேன். பெல்ட்டுக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா அது ஜாயின் பண்ணும்போது வந்துடும். அதனால தான் நம்ம எப்போயுமே 1 இன்ச் கம்மியாக தான் எடுக்கணும் எடுக்கும்போது. இப்போ நான் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, நான் அதை வந்து ரெண்டாக மடிக்கணும். மடித்து அங்கே ஒரு சிசர் கட் போடணும். இது வந்து 4 பகுதியாக பிரிக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து பிரில் வைக்கும்போது பிரித்து தைக்க வேண்டிய சூழ்நிலை வராது. முதல் வந்து ரெண்டாக மடிச்சுட்டு அந்த இடத்துல ஒரு கட் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் திரும்பவும் அதையும் மறுபடியும் மடித்து அங்கேயும் வந்து நான் கட்டு போட்டுருவேன். இங்கே ஒரு கட்டிங் போட்டிங்கன்னா இப்போ வந்து 4 பார்ட்டாக இது பிரிஞ்சிடும். இப்போ 4 பார்ட்டாக பிடிக்கும்போது நமக்கு இடுப்பு சுற்றளவு என்ன தேவையோ அதையும் 4 பார்ட்டாக பிடிச்சிடறோம். இப்போ 2 சைடும் வந்து நம்ம பிசிறு இருக்கும். அதனால் அந்த உள்பக்கம் வந்து இந்த மாதிரி அந்த பிசிறுக்காக ஒரு 7 இன்ச்சு நீளத்துக்கு வந்து நம்ம மடிச்சுக்கணும். 6 லேருந்து 7 இன்ச்சு அளவுக்கு மடித்தா போதும். பிசிறை வந்து நம்ம மடித்து எடுத்துக்கணும். இது வந்து ஓப்பன் கிட்ட இந்த மாதிரி மடித்து எடுத்தால் தான் பிசிறு வராது. ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு மடித்து எடுத்தாவே போதும். அகலம் வந்து ரொம்பலாம் மடிக்க தேவையில்லை. பிசிறு வந்து வராத அளவுக்கு மடிக்கணும், அவ்வளோதான். மடிக்கும்போது இது உள் சைடு தான் மடிக்கணும், வெளி சைடு மடிக்கக்கூடாது. மடிச்சுட்டு இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இப்போ தான் நம்ம 4 ஆல்ரெடி பிடிச்சி வச்சுருக்கோம்ல, அதுக்கு வந்து நான் ஹைலைட் பண்ணி தர்றதுக்காக சாப்கீஸ் வச்சு மார்க் பண்ணுறேன் கேமராவில் வந்து தெளிவாக தெரிகிறதுக்காக. இது எதுக்காக நம்ம செய்கிறோன்னா, நம்ம 1 பார்ட் வைக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் மொத்தம் வந்து டோட்டல் இடுப்பு சுற்றளவு வந்து எனக்கு வந்து 35 இன்ச் தேவை. அப்போ 35 வந்து நான் 4 பிரிக்கிறேன். பிரிக்கும்போது எனக்கு வந்து 1 பார்ட்டுக்கு வந்து 8.25 இன்ச் தேவை. அப்போ 8.25 இன்ச் நான் 1 பார்ட்டை வைக்கும்போது எனக்கு அது கரெக்டாக வருதான்னு செக் பண்ணிடுவேன். அங்கே தப்பாக வந்துச்சுன்னா அங்கேயே நம்ம பிரிச்சுட்டு சரி பண்ணிடலாம். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி 4 பார்ட்டாக பிரிக்கிறோம். இப்போ 35 4 பார்ட்னும்போது 4 டிவைட் பண்ணணும். பண்ணும்போது நமக்கு வந்து 8.25 கிடைக்கிது. அதுதான் நம்ம வந்து வச்சு பார்க்கணும். ஒவ்வொரு பார்ட்டில் மொதல் பார்ட்டில் வைக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும் அப்போ மடிப்பு வந்து எந்த அளவுக்கு உள் தள்ளி வைக்கணுமா. கிளாத் வந்து நிறையா இருக்கும்போது அந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கலாம். அதுக்காக தான் இப்போ நீங்கள் சாரீலாம் கட் பண்ணுறீங்கன்னா அது வந்து வேறு மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணி எடுத்துக்கிறலாம். ஏன்னா கிளாத்து நிறையா இருக்கும். இது வந்து மெட்டீரியல் இந்த மாதிரியே வந்து பாவாடை தாவணிக்காகவே வாங்கிட்டு வந்தது. அதனால் நம்ம வந்து அவங்க என்ன கொடுத்துருக்காங்களோ அதிலிருந்து எப்படி நம்ம தைக்கலாம், நம்மக்கிட்ட என்ன லென்த் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம வந்து கட் பண்ணி வேஸ்ட் பண்ணாமே இருக்கணும். அதே மாதிரி எல்லாத்தையும் ஈக்குவலாகவும் வைக்கணும். அதுக்கு தான் இந்த மாதிரி 4 பிரிச்சுக்கிறது. ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம இடுப்பு சுற்றலை வந்து செக் பண்ணோம்னா நமக்கு வந்து இப்போ வந்து 35 தேவை, 37 அந்த மாதிரி வந்துச்சுன்னா மறுபடியும் முதல்லருந்து பிரிக்கணும். அந்த மாதிரிலாம் அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி 4 பிரிச்சுக்கிறோம். நான் வந்து ஒவ்வொரு மடிப்புலையும் வந்து 1 இன்ச்சு அகலம் இருக்க மாதிரி மடிப்பு வைக்கிறேன். 2 இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம், நல்லா அகலமாக தெரியணும் மடிப்பு அப்படின்னா 2 இன்ச்சு. அதாவது மேலே பார்க்குற ஒவ்வொரு மடிப்பும் இருக்குல்ல, அந்த மடிப்பு வந்து 2 இன்ச்சு அந்த மாதிரி தெளிக்கணும். இந்த மாதிரி வைக்கும்போது தான் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கிற மாதிரி வரும். முதல்ல 1 பார்ட் அந்த மார்க் பண்ணியிருக்கல அது வரைக்கும் நான் வந்து நார்மலாக 1.5 இன்ச்சு வச்சு தைச்சி வரேன். செக் பண்ணி பார்த்துட்டு அது மாற்றணும்னா மாற்றுவேன். அப்படி இல்லை நம்ம போடுற கணக்கு கரெக்டாக தான் இருக்குன்னா நான் அதை வந்து மாற்ற மாட்டேன். ஃபுல்லாக இப்போ வந்து 1 மார்க்கிங் வரைக்கும் முதல் 1st மார்க்கிங் வரைக்கும் நான் மடிப்பு வச்சுட்டேன். நான் செக் பண்ணுறேன், எனக்கு வந்து கரெக்டாக இருக்குது.
அதனால் நான் வந்து எந்த சேஞ்சஸும் பண்ணலை. இப்போ நான் என்ன மாதிரி மடித்தனோ அதே மாதிரி நான் மடிச்சுட்டு போனேன்னா கரெக்டாக வந்துடும். ஒருவேளை எனக்கு வந்து இங்கே 8.5 வராமல் 9.5 இன்ச் 10 இன்ச் அந்த மாதிரி வந்துச்சுன்னா நான் பிரிச்சுட்டு இங்கேயே நான் வந்து உள்ளே வந்து கொஞ்சம் உள்ளே தள்ளி தள்ளி வச்சிட்டோம்னா அது வந்து கரெக்டாயிரும். இப்போ நான் வச்ச மாதிரியே வச்சு 8.5 எல்லாமே நான் வச்சு எடுத்துக்கிறேன். கரெக்டாக இருக்கும்போது நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே இதுதான், இதுக்கு தான் நம்ம நாளாக பிரிக்கிறது. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபுல்லாக வச்சுட்டு நம்ம மறுபடியும் அதை பிரிக்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த மாதிரி நாளாக பிரித்து ஃபஸ்ட்டு பார்ட் எவ்வளோ இருக்குன்றதை செக் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக நம்ம பிரிக்கும் போது நமக்கு அது கஷ்டமாக தெரியாது. எக்ஸ்ட்ரா இருந்தால் நல்லா உள்ளே தள்ளி வைக்கணும். கம்மியாக இருக்குன்னா ப்ளீட்ஸை வந்து கம்மி கம்மியாக மடித்து வைக்கணும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் எல்லாமே ஃபுல்லாகவே தச்சு எடுத்துக்கிறேன். நான் பாதி வந்து பாதி தூரம் வந்ததுக்கப்புறம் கூட நான் செக் பண்ணுறேன் கரெக்டாக இருக்கானே. இந்த மாதிரி செக் பண்ணும்போது நமக்கு தவறுகள் வந்து நடக்காது. கொஞ்சம் கொஞ்சம் இப்போ வந்து எனக்கு 35 இன்ச் தேவை, ஆனால் எனக்கு 35.5 வந்துருச்சு மடிப்பு வைக்கும் போதே அப்படின்னா அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஒரு 1.5 இன்ச் அதிகமாகறனால ஒன்றும் தப்பில்லை. ஆனால் கண்டிப்பாக கம்மியாக 34.5 இன்ச் அந்த மாதிரி வந்துடக்கூடாது. ஏன்னா இடுப்பு சுற்றுல வந்து குறைஞ்சிச்சுன்னா அது தப்பாயிரும். கூட இருந்தால் பரவாயில்ல, நாடகம் தானே கட்டும்போது நம்ம லைட்டாக டைட் பண்ணி கட்டிக்கலாம். கண்டிப்பாக எப்பயுமே இருக்க இடுப்பு சுற்றுல என்ன அளவோ அந்த அளவுலேருந்து குறையாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. கரெக்டான அளவு மடிங்க. அப்படி இல்லையா மடிக்கும் போது ஒரு 1.5 இன்ச் கூடிருச்சு, 1/4 இன்ச் கூடிருச்சு, அதை பற்றி கவலைப்படாதீங்க. அதுக்காக உட்காந்து பிடிக்காதீங்க. கடைசி ப்ளீட்ஸில் கூட நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிடலாம், உள்ளே தள்ளி அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணலாம். அப்படி இல்லை 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சினாலும் பிரச்சனை இல்லை. ஃபுல்லாக வச்சுட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து 35 இன்ச் கரெக்டாக இருக்குது, அதனால் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் தேவையில்லை. எனக்கு அந்த மாதிரி தான் கரெக்டாக வரும். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு முதல் பார்ட்டிலே வந்து செக் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம கீழே மடிப்பு வச்சாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாவடை தாவணிக்கு வந்து ஒரு இடுப்புக்கிட்ட மட்டும் ஒரு 3 இன்ச் 4 இன்ச் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரைட்டாக தையல் போட்டு வச்சோம்னா அந்த இடுப்புக்கிட்ட வந்து பஃப்னு தூக்கி இல்லாமல் நீட்டாக ஃபினிஷிங் வந்து அமுங்கி நல்லாயிருக்கும், ஃப்ளாட்டாக இருக்கும். அந்த மாதிரி அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா மேலே வந்து ஒரு 3 இன்ச் மார்க் பண்ணிவிட்டு அதில் வந்து நம்ம தையல் போடுவோம். தையல் அந்த மாதிரி போட்டு எடுக்கும்போது வயிற்றுக்கிட்ட வந்து ஒரு மாதிரி பஃப்னு தெரியாமல் நீட்டாக இருக்கும், ஃப்ளாட்டாக அமுங்கியிருக்கும். அதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம தையல் போட போகிறோம். இது வந்து போடணும்னு கட்டாயம் இல்லை. இப்போ கிளாத் வந்து ரொம்ப பஃப்னு தர்ற கிளாத்துக்கெலாம் கண்டிப்பாக நீங்கள் போடுங்க, அப்போ தான் நீட்டாக இருக்கும் ஃபினிஷிங் வந்து. இப்போ நான் தைக்கிற கிளாத் கூட அந்தளவுக்கு பஃப்னு இல்லை, இருந்தாலும் நம்ம இந்த தையல் போடும்போது இன்னும் ஃபினிஷிங் வந்து நீட்டாக கொடுக்கும். அதுக்காக தான் இந்த தையல் போகிறேன். இப்போ மேலேருந்து நேராக அந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம்ல அது வரைக்கும் வந்துட்டு மறுபடியும் அந்த தையல் மேலேயே அப்படியே திரும்பி போயிடணும். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே நமக்கு வந்து அந்த மடிப்பு வந்து தூக்காது, ஃப்ளாட்டாக இருக்கா அந்த மாதிரி இருக்கும்போது நல்லா நீட்டாக இருக்கும். இடுப்புக்கிட்ட வயிறு பகுதிகிட்டலாம் பஃப்னு தூக்கி இருக்காது. இதே மாதிரி தான் அப்படி எல்லாத்துக்குமே போட்டு எடுக்கணும். இந்த மாதிரி தையல் போடும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் ஒன்று அயன் பண்ணிக்கணும். அயன் பண்ணி வச்சுட்டாலும் நமக்கு மடிப்பு நல்லா தெரியும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு மடிப்பை வச்சு நம்ம வந்து டேபிளில் வச்சு பின் பண்ணிக்கிறலாம், குண்டு ஊசி வச்சு அந்த மாதிரி பின் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இந்த இடத்துல மறுபடியும் நீங்கள் உட்காந்து செக் பண்ணி மறுபடியும் அந்த மாதிரி தைக்க கஷ்டமாக இருந்துச்சுன்னா பின் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கும். டக்கு டக்குன்னு தையல் போட்டு எடுத்துடலாம். இதே மாதிரி எல்லாத்துக்கும் நான் போட்டு எடுத்துக்கிறேன். ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ எல்லாத்துலேயுமே நான் தையல் போட்டேன். இது அதே மாதிரி இந்த ப்ளீட் வந்து நம்ம வந்து மடிப்பு இருக்கு பாருங்கள், அந்த அகலம் மாறக்கூடாது. கரெக்டாக நேராக 3 இன்ச் தூரத்துக்கு ஒரே அளவு இருக்கணும். அந்த மாதிரி வச்சு தைக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ அந்த அது முடிஞ்சிடுச்சு ஃபுல்லாக வேலை. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெல்ட் வந்து ஜாயின் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து பெல்ட்டுக்கு வந்து ஹைட் வந்து ஒரு 4 இன்ச் இருந்தால் போதும். இதில் 4 இன்ச்னால் 3 இன்ச் வந்து பெல்ட்டுக்காகவும் 1 இன்ச் வந்து தையலுக்காகவும் போயிடும். ரெண்டு சைடு மடிக்கும் போது 1 இன்ச் போயிடும். அதுவும் வந்து அந்த பெல்ட் வந்து 2 மடிக்கும் போது 3 இன்ச் 1.5 இன்ச்சாக மாறிடும். ஆனால் ஆல்ரெடி நம்ம வந்து பாவாடையில் ஒரு 1/2 இன்ச்சில் ஜாயின் பண்ணுவோமா, அதனால் அது நமக்கு எப்படி கிடைக்கும்னா பாவாடையோட ஹைட்டு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா ஆகிற மாதிரி கிடைக்கும். அதனால தான் நம்ம வந்து பெல்ட்டுக்கு வந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வரும். என்ன தேவையான ஹைட்டோ அந்த ஹைட்லேருந்து 1 இன்ச் குறைச்சி பாவாடை எடுத்துக்கங்கன்னு சொல்கிறது இது தான். பாவாடையோட ஹைட்டு எடுக்கும்போது எப்பயுமே பெல்ட்டுக்குன்னு 1 இன்ச் குறைச்சி எடுத்துருங்க. அப்போ பெல்ட்டு ஜாயின் பண்ணும்போது கண்டிப்பாக அந்த ஹைட்டு வந்துடும். அதே மாதிரி இடுப்பு சுற்றளவு என்னவோ அதோட
ரவுண்டு என்ன தேவையோ அதை எடுத்துக்கணும். எனக்கு வந்து 35 ஒரு 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா சேர்த்து எடுக்கணும். ஏன் 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுக்கிறோன்னா ரெண்டு சைடும் நம்ம மடிப்போம். மடிக்கும்போது பிசுறு மடிக்கும்போது ஒவ்வொரு இன்ச் போயிடும். அப்போ 35 இன்ச்சு மறுபடியும் நமக்கு தேவையானது கிடச்சிரும். 35 இன்ச்சோட 37 எடுங்க, அப்படி இல்லைன்னா 38 அந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம், குறைச்சி எடுத்துடாதீங்க. நம்ம அதுக்கப்புறம் மறுபடியும் உட்காந்து ஜாயின் பண்ணி போட்டுருக்கணும். அதனால் எப்போயுமே ஹிப் ரவுண்டு என்ன இருக்கோ அதுலேருந்து 2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா எடுங்க பெல்ட்டுக்கு நீளம். அப்படி இல்லை அப்படின்னா 3 இன்ச்சு கூட எக்ஸ்ட்ரா எடுங்க. இப்போ வந்து மடிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு இப்போ உள் பக்கத்தில் வச்சு தைக்கணும். பெல்ட்டை வந்து உள் பக்கத்து மேலே பெல்ட்டோட நல்ல சைடு வச்சுருக்கணும். நம்ம பார்வையில் வந்து அதோடய ராங் சைடும் நமக்கு நல்லா தெரியும், பெல்ட்டோட ராங் சைடும் நமக்கு பார்க்குறதுக்கு தெரியும். இந்த மாதிரி வச்சு ஒரு 1/2 இன்ச்சு கரெக்டாக மேலேருந்து 1/2 இன்ச்சு. நான் ஏற்கனவே தையலுக்காக நம்ம 1 இன்ச்சு இட்டோம்ல, அது 1/2 இன்ச்சு. இது மறுபடியும் மடித்து வைக்கும்போது 1/2 இன்ச்சு மடித்து வச்சுருவோம். அப்போ 1 இன்ச்சு வந்து தையலுக்காகவே போயிடும். இதே மாதிரி ஃபுல்லாக தச்சு எடுத்துகிட்டு வாங்க. இப்படி இப்படி தைக்கும்போது ரொம்ப கவனமாக தைக்கணும், ஏற்றி இறக்கி அந்த மாதிரி தைக்கக்கூடாது. ஃபுல்லாக தச்சாச்சு. இப்போ தான் மடிக்கிறக்கா நம்ம வந்து இப்போ 37 பதிலாக நான் 38 எடுத்து வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம எக்ஸ்ட்ரா இருந்தால் கட் பண்ணிக்கலாம், பத்தாமல் தான் எடுக்கக்கூடாது. இப்போ மடிக்கிறக்கு மட்டும் 1 இன்ச்சு விட்டுட்டு நான் மிச்சத்தை கட் பண்ணி விட்டேன். இந்த மாதிரி வச்சு மேலே வந்து ஒரு படிமான தையல் போட்டுக்கோங்க. அப்போ தான் மடித்து தைக்கும் போது நீட்டாக வரும். இப்போ ஃபுல்லாக போட்டு எடுத்தாச்சு. இப்போ இந்த 1 இன்ச்சு எதுக்காக விட்டுருக்கோம், அந்த மடிக்கிறக்க தானே விட்டுருக்கோம். கரெக்டாக அந்த கீழே பாவாடோட நீ என்ன நேர் இருக்கோ அந்த நேர் இருக்க மாதிரி இந்த பெல்ட்டையும் வச்சு மடிக்கணும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடாது, கரெக்டாக நேராக இருக்கணும். அப்போ தான் வந்து ஃபினிஷிங் வந்து டிஃப்ரென்ஸ் இல்லாமல் நீட்டாக இருக்கும். நான் தைக்கிற மாதிரி வெளியிலேருந்து இந்த மாதிரி உள்ளே வந்து அப்புறம் திருப்பிட்டு அது மேலே தையல் போட்டு எடுக்கணும். இப்போ பிசிறு இருக்காது ஓரத்தில், அதே மாதிரி தான் இந்த சைடும் எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத்தை இந்த மாதிரி மடித்து வச்சு தைக்கணும். இப்போ ஃபுல்லாக அந்த மாதிரி தைச்சு இப்படி திரும்பி வெளியில் வந்துடணும். அந்த இடத்துல முடிக்கிற தையல் போட்டுக்கோங்க, அப்போ தான் டக்குன்னு பிரியாது. ரிவர்ஸ் விட்டு எப்போயுமே தையல் முடிக்கணும். இப்போ மறுபடியும் அந்த 1/2 இன்ச்சை மடித்து வச்சு ஏற்கனவே நம்ம தையல் போட்டது அந்த தையல் தெரியும், 1/2 இன்ச்சில் நம்ம போட்டது அந்த தையல் மேலேயே வச்சு தைக்கணும். தெரியறதுக்காக நான் ஹைலைட் பண்ணி மார்க் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி மடித்து வச்சு அப்படியே தைச்சிட்டே வரணும். இப்படி தைக்கும்போது உங்களுக்கு மேலே இருக்க துணி வந்து கிராஸ் வர பார்க்கும். கொஞ்சம் கவனமாக மேலே இருக்க துணியை கொஞ்சம் லூஸ் விட்டே தைக்கணும். அந்த மாதிரி தைக்கும்போது உங்களுக்கு வந்து அந்தளவுக்கு கிராஸ் வராது. எப்போவுமே நம்ம துணி தைக்கும்போது மேலே வச்சு தைக்கிற துணி கொஞ்சம் லூஸ் விட்டு தான் தைக்கணும். அதை டைட்டாக இழுத்து பிடிச்சி தைக்கவே கூடாது. கீழே இருக்க துணியை தான் லைட்டாக பிடிக்கணும். அதுவும் எதையுமே ரொம்ப ப்ரெஷர் கொடுத்து இழுக்கக்கூடாது, லைட்டாக டைட் பண்ணணும். இந்த மாதிரி கரெக்டாக அந்த மேலே ஃபுல்லாக அப்படியே வச்சு தைச்சு வரணும். அப்படி வரும்போது தான் நமக்கு தைக்கும்போது கிராஸ் வர பார்க்கும். அது வராத அளவுக்கு நம்ம தைச்சு கொண்டு வரணும். இப்போ நான் ஃபுல்லாக தைச்சு எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் அங்கே அந்த தையல்லேருந்து 1/2 இன்ச்சு மேலே இருக்க மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே வந்து நம்ம அந்த பாவடையோட பிசுறு இருக்கும். இந்த மாதிரி 1/2 இன்ச்சு மேலே போட்டுட்டோன்னா அந்த பிசுறு நம்ம நாடாக கோர்க்கும் போது அது உள்ளே இருக்காது, நீட்டாக இருக்கும். அதனால் மறுபடியும் 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா மேலே போட்டுக்கோங்க. இப்போ அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து சைடில் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணால் சரியாக போச்சு, ரெண்டு ஜாயின் பண்ணோம். இந்த மாதிரி வச்சு மேலே பெல்ட்லேருந்து நம்ம ஹைட்டு பார்த்தோம்னா 4 இல்லைனா 5 இன்ச்சு அளவு கூட நம்ம இறக்க வைக்கலாம். நமக்கு வந்து பாவாடை போடுறதுக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்குமோ அந்ததுக்கு ஏற்றாப்பெல்லாம் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஜிப்பு வைக்கிறனா கூட வச்சுக்கலாம் நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னா. இப்போ நான் வந்து 4 இன்ச்சு அளவுக்கு வச்சுட்டு நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அவ்வளோதான், இந்த ஜாயிண்ட் முடிச்சுன்னா வேலை முடிஞ்சிச்சு. பாவாடை தைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்ம எப்படி செய்கிறோம் அப்படிங்கிறத மட்டும் தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். மெயினாக வந்து அந்த மடிப்பு வைக்கும்போது தான் நமக்கு வந்து நிறைய கஷ்டம் வரும். மடிப்பு வந்து கரெக்டாக வராது, எக்ஸ்ட்ரா நிறைய கிளாத் வந்துடும் இல்லை கம்மியாயிரும், அங்கே தான் வரும். அந்த பிரச்சனை மட்டும் எப்படி கரெக்ட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சிட்டாவே இப்போ உங்களுக்கு வந்து அது ஈஸியாயிரும். இப்போது உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ப்ளீஸ் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேங்கோ டிசைனர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா உங்களோட சப்போர்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். இந்த இடத்துல கண்டிப்பாக 2 தையல் போட்டுருங்க, அப்போ தான் வந்து பிரியாது. நான் வந்து 2 தையல் போட்டு அதுக்கப்புறம் ஓவர்லாக்கும் போட்டுருவேன். இப்போ இந்த இடத்துல வந்து நான் நாடா வந்து எக்ஸ்ட்ரா வந்து நான் உள்ளே வந்து நாடா கோர்த்துருவேன் பெல்ட்டுக்குள்ளே.
பாருங்கள், பார்க்குறதுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நீட்டாக இருக்குது. இப்போ இதை வந்து நீங்கள் அயன் பண்ணிடலாம். அயன் பண்ணால் இன்னும் நீட்டாக நல்லா தெரியும். இந்த கிளாத் வந்து நல்ல ப்யூர் சில்க்கு, அதனால் வந்து நீட்டாக படிஞ்சு காமிக்குது. சிலது வந்து நல்லா காட்டன் சில்க் மாதிரி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் மொடமொடன்னு இருக்கும். அதெல்லாம் வந்து நல்லா அயன் பண்ணணும். இப்போ எனக்கு தேவையான ஹைட் வந்து 41 இன்ச் கிடச்சிருச்சு. இதுலேயுமே ஒரு 1.5-1/2 இன்ச் அதிகமாகுதுன்னா நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க. எப்பயுமே 1/2 இன்ச் கூட குறையாத அளவுக்கு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.